வெல்கம் டு அவர் சேனல் வாவுரணி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அந்த கிராஃப்ட்டுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீகாக் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லீஃப் மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தனித்தனியாக வந்து உள்ள நூல் சுற்ற போகிறோம். இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கு க்ரீன் கலர் உள்ள நூல் நான் சுற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்குங்க. இப்போ இது மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நான் சுற்றிட்டேன். இப்போ அந்த லீஃப் மாதிரி இருக்கிறதுலேயும் க்ரீன் கலர் நூல் சுற்றியிருக்கேன். அந்த பீகாக் ரெண்டு பீகாக்கில் ப்ளூ கலர் நூல் சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய வளையல், அதை விட கொஞ்சம் சின்னமாக உள்ளது. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்போ நான் நூல் சுற்ற போகிறேன். பிங்க் கலர் நூல் சுற்றுறேன். இப்போ இந்த மாதிரி சுற்றும் போது ஒரு அழகான ஷேப் கிடைக்கும், அதனால நான் இது மாதிரி சுற்றுறேன். இப்போ ரெண்டு வளையலையும் வந்து சேர்த்தாப்பில் நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், நான் சுற்றிட்டேன். இது மாதிரி ஒரு சிக்ஸ் பீஸ் வந்து செஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பில் உள்ளதை எடுத்துக்குங்க. இப்போ சென்டரில் வந்து அந்த பீகாக் ரெண்டையும் நான் ஃபிட் பண்ணுறேன். பாருங்கள், இது மாதிரி சென்டராக வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீக்காக்கும் வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லீஃபை வந்து பீக்காக்கோட சென்டரில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். பாருங்கள், சென்டராக இருக்குது ரெண்டு பீஸும். இப்போ அந்த பேங்கில் வந்து அந்த இடையில வந்து ஃபுல்லாகவே அந்த சிக்ஸ் பீஸையும் நான் ஃபிட் பண்ணுறேன். பாருங்கள், க்ளூ வச்சு ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டேன். இப்போ நான் அந்த பீகாக்கில் சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டுறேன், கோல்ட் கலர் ஸ்டோனு. அடுத்து அந்த பேங்கிலோட சென்டரில் வந்து இதே மாதிரி கோல்ட் கலர் ஸ்டோனு ஃபுல்லாக ஒட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாமே ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. இப்போ அடுத்து வந்து குஞ்சம் செய்கிறதுக்காக நான் க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டு நூலையும் எடுக்கிறேன். இப்போ கையில் வச்சுட்டு ஒரு 40 டைம்ஸ் வந்து சுற்றுங்க. பாருங்கள், சுற்றி எடுத்துட்டேன். ஃபுல்லாக கட்டியும் வச்சுருக்கேன். இப்போ அதோட எண்டில் வந்து கட் பண்ணிக்குங்க. நல்லா ஈவனாக இருக்க மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், நான் மணி கோத்து குஞ்சத்தை லாஸ்ட்டில் ஃபிட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேங்கிளுக்கும் சென்டராக வர மாதிரி. இப்போ அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.